நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு வேளாண் சீர்திருத்தங்கள் அவசியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் விளைபொருட்கள் வீணாவதை தடுப்பதற்கு வேளாண் சட்டங்கள் வழிவகுக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். நிதி ஆயோக்கின் 6வது ஆட்சிமன்ற குழு கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று காணொலி காட்சி மூலம் தலைமை உரையாற்றினார். பொருளாதாரத்தை ஊக்குவிக்க மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயலாற்றுவது அவசியம் என்று அப்போது பிரதமர் வலியுறுத்தினார். கொரோனா பாதிப்பின் போது மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து பணியாற்றியதன் மூலம் நாடு முழுவதும் தொற்று முறியடிப்பு சாத்தியமானது என்று கூறினார். கூட்டாட்சி நடைமுறைதான் நாட்டின் முன்னேற்றத்திற்கு அடிப்படை என்று தெரிவித்த பிரதமர், போட்டி நிறைந்த கூட்டாட்சி நடைமுறையை மாநில அளவில் மட்டுமின்றி மாவட்ட அளவிலும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றார். தொழில்நுட்ப வளர்ச்சி அடிப்படையில் தேவையற்ற நடைமுறைகளை அடையாளம் கண்டு நீக்குவதற்காக மாநிலங்கள் குழுக்களை அமைக்க வேண்டும் என்றும், இதன் மூலம் இந்தியாவில் வர்த்தகம் செய்வதை எளிதாக்கி சிக்கல்களை குறைக்க முடியும் என்றும் பிரதமர் கூறினார். மேலும் இதை கருத்தில் கொண்டு வழக்கில் இல்லாத பழைய சட்டங்களை நீக்குவது அவசியமாகும் என்றும் பிரதமர் கூறினார். வேளாண் விளைபொருட்கள் வீணாவதை தடுக்கும் வகையில் சேமிப்பு மற்றும் பதப்படுத்துதல் வசதிகளை மேம்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். அந்த வகையில் விவசாயிகளுக்கு தேவையான பொருளாதார வளங்கள் கிடைக்கும் வகையிலும் சிறந்த உள்கட்டமைப்பு மற்றும் நவீன தொழில்நுட்பங்கள் கிடைக்கும் வகையிலும் இந்த துறையில் சீர்திருத்தம் மேற்கொள்வது மிகவும் அவசியம் என்றும் பிரதமர் கூறினார். ताकि विकास की स्पर्धा निरंतर चलती रहे। हमने कोरोना कालखंड में देखा है कि कैसे अब राज्य और केंद्र सरकार ने मिलकर काम किया, देश सफल हुआ और दुनिया में भी भारत की एक अच्छी छवि निर्माण हुई। साथियों, बीते वर्षों में कृषि से लेकर पशुपालन और मत्स्य पालन तक एक होलिस्टिक अप्रोच अपनाई गई है। इसका परिणाम है कि कोरोना के दौर में भी देश में कृषि निर्यात में काफी बढ़ोतरी हुई है, लेकिन हमारा पोटेंशियल इससे अनेक गुना ज्यादा है। हमारे प्रोडक्ट्स का वेस्टेज कम से कम हो, इसके लिए स्टोरेज और प्रोसेसिंग पर भी ध्यान देने की जरूरत है और उसमें इन्वेस्टमेंट के लिए हमें जितने भी पोटेंशियल जहां भी है उसको जोड़ना पड़ेगा। केंद्र सरकार ने विभिन्न सेक्टर्स के लिए एक पीएलआई स्कीम शुरू की है। ये देश में मैन्युफैक्चरिंग बढ़ाने का बेहतरीन अवसर है। राज्यों को भी इस स्कीम का पूरा लाभ लेते हुए अपने यहां ज्यादा से ज्यादा निवेश आकर्षित करना चाहिए। कॉरपोरेट टैक्स की दरें कम करने का लाभ भी राज्यों ने बढ़ चढ़ करके उठाना चाहिए। நாட்டின் வளர்ச்சிக்கு தனியார் நிறுவனங்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று பிரதமர் குறிப்பிட்டார். இந்த கூட்டத்தில் சென்னையிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக பேசிய தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, நடப்பு நிதியாண்டின் முதல் அரையாண்டில் செப்டம்பர் மாதம் வரை நாட்டிலேயே அதிக முதலீட்டு வாய்ப்புகளை தமிழகம்தான் பெற்றுள்ளது என்று கூறினார். கோதாவரி காவிரி நதிநீர் இணைப்பு திட்டத்தை தேசிய திட்டமாக அறிவிப்பதன் மூலம் தமிழகம் மட்டுமல்லாது ஆந்திரா தெலங்கானா மாநிலங்களும் பலனடையும் என்று முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார்.